இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறாரு. அப்போ தேவையான சில லாங்குவேஜஸோட படிச்சுட்டு அதில் தான் முன்னுக்கு போக முடியும். அது கொஞ்சம் நாளைக்கு வரும், 5 வருஷம் 7 வருஷம் வரும். அதுக்கு நடுவில் சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் படிச்சுக்கலாம், புது லாங்குவேஜ் வந்ததுன்னா அதுவும் படிச்சுக்கலாம். போக போக அவங்க ரொம்ப பின்தங்கிடுறாங்க. ஒரு 35-40 வயசு கிட்டே வரும்போது அவங்களுக்கே தெரியல, அந்த ஸ்கில் அவங்க எக்யூப் பண்ணிக்க முடியாததுனால அந்த சேஞ்சிங் ட்ரெண்டை அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற அளவுக்கு ஆன்கோயிங் எஜுகேஷன் பண்ண முடியாததுனால அவங்களால ஒரு 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 டிப்ரெஷனும் ஆகிடுதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மிடில் ஏஜ் வரும்போது இந்த இதில் இது என்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில்ங்கிறது ஒரு ஒரு துறையில் நுழையிறதுக்கு முன்னாடி ஏற்படுத்தக்கூடியது அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு ஸ்கில் ஒன்று தேவை. அந்த ஆன்கோயிங் ஆஸ் யூ க்ரோ இன் அ கேரியர் அந்த சமயத்துலேயும் பல லெவலில் உங்களுக்கு நீங்கள் அவங்க ஸ்கில்ல திறனை ஏற்படுத்தி தான் உங்களால் இப்போ பண்ண முடியும். ஸோ இந்த யூத்ன்னு பார்க்குறதுனா நீங்கள் உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்குது, எல்லோரும் கம்ப்யூட்டர் இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னா நீங்களும் அதுதான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்தியா பல துறைகளில் இப்போது தேவைப்படுது, நிறைய லெவலில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அண்ட் வரும் வர வந்துட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் அதை அழகாக புரிஞ்சுட்டு உங்களுக்கு திறமை எங்கே இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அந்த இதில் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த எஜுகேஷன் போது கிராஜுவேஷன்லேருந்தே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி புதுசாக படிக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்திக்கோங்க, உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நிச்சயமாக சார், ஒரு தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனத்தோட நிர்வாக இயக்குநராக, தொழில் திறன் மேம்பாடு அப்படின்னாலே என்ன, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்குது, ஒரு சாமானியமாக ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா கூட இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்புகள்னு பார்த்தா ஒரு தொழிலை கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி வெளிநாட்டிலையும் சரி எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்தெந்த துறைகள் எல்லாம் ஒருத்தர் நல்ல லெவலில் போக முடியும்னு தொழில் திறன் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.